ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமலாஸ் ரெசிபிஸ் சேனல். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து பருப்புருண்டை குழம்பு வந்து வச்சுருக்கிறேனுங்க. ஒரு பாரம்பரியமான பருப்புருண்டை குழம்புங்க. இதுக்கு வந்து என் தேவையான பொருள் பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு இந்த கப்பில் முக்கால் கப்பு துவரம்பருப்பு, முக்கால் கப்பு பச்சைக்கடலை பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேனுங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறி இருக்குதுங்க. தேங்காய் வந்து ஒரு மூடி திருவி வச்சுருக்கிறேனுங்க. அந்த கப்பில் ஒரு கப்பு ஆகிற மாதிரி நான் திருவி வச்சுருக்கிறேன். முருங்கை இலை வந்து அந்த கப்பில் ஒரு கப்பு பொறித்து வச்சுருக்கிறேனுங்க. கருகப்பில் ஒரு கொத்து எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்காக மூணு வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, சீரகம், சோம்பு, உப்பு தேவையான அளவு, அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சம், சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேனுங்க. நம்ம வந்து மிக்சி ஜாரில் பருப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோணுங்க, வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த வரமிளகாய், இஞ்சி, சீரகம், சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுருக்கிறேனுங்க. தேவையான அளவு உப்பு, பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோணுங்க. இதை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அந்த முருங்கையிலை எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முருங்கையிலையை கொஞ்சம் நல்லா இப்படி பிச்சு போட்டுக்கலாங்க. நான் பொறிச்சு தான் வச்சுருக்கிறேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆகிக்கும். வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம், அதையும் போட்டுக்கிறேன். கருகப்பில் வந்து சம்பா கருகப்பில்லுங்க, நல்லா வாசமாக இருக்கணும்னு நான் ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். பெருங்காயம் தட்டி போடணுங்க, கொஞ்சம் பெருங்காயம் வந்து தட்டி போட்டிருக்கிறேன். கட்டி பெருங்காயம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே கலந்து விட்டுட்டு இட்லி பானை அடுப்பில் வச்சுருக்கிறேனுங்க. இட்லி தட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த ப்ரெஷ் வச்சு ஆயில் தொட்டு கொஞ்சம் நல்லா தடவிக்கலாங்க. அப்போ ஒட்டாமல் இருக்கும், தட்டில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஆயில் தடவிக்கிட்டோம்னா ஒரு லட்டு சைஸில், சின்ன சின்ன லட்டு சைஸில் பிடிச்சி வைக்கலாங்க. அது வந்து நம்ம விருப்பம், கொஞ்சம் பெருசாக கூட பிடிச்சிக்கலாம். நான் குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேனுங்க. இதை எடுத்து நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கிறேனுங்க. வருங்க, வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வச்சு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து இந்த பக்கம் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம். நான் தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய், ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஆப்பிள் தக்காளி இருந்தால் 2 கூட போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி இருந்ததுனால, நான் புளியும் ஊற்றுறதுனால 1 தக்காளி தான், பெரிய தக்காளி போட்டிருக்கிறேன். ஆயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன், கடுகு போட்டுக்கலாம். 3 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். கருகப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குறோம். அது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். தக்காளி போட்டுக்கலாம், 1 தக்காளியை. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, சீக்கிரமாக கொஞ்சம் வணங்கும். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் ஒரு நல்லா வணங்க விட்டு சாப்பிட்டு ஆக விட்டு மிளகாத்தூள் வந்து நான் இது வீட்டில் நான் அரைச்ச மிளகாத்தூளுங்க, சாம்பார் தூள். இது போட்டுக்கலாங்க. புளி குழம்புக்கெல்லாம் போட்டாவே நல்லாயிருக்கும். இதுக்கும் போட்டாலுமே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் போட்டேன். வறு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ அது போட்டு நல்லா பச்சை வாசம் வணங்க விட்டு நம்ம இந்த புளித்தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போக 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு உப்பு கூட பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க.
நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் அந்த புரண்டைகளை போடும்போது கொஞ்சம் கெட்டியாயிருங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கணும். 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் மூடி வைக்கலாம். ஒரு 5-7 நிமிஷமே அது கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த பக்கம் உருண்டைகளை பார்க்கலாங்க. அதுவும் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. வாசம் வருது பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சா நல்லா இருக்குங்க. வலுவலுன்னு அரைச்சோம்னா கொஞ்சம் கொத கொதன்னு ஆயிரும். உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுவும் கொதிச்சிருச்சுங்க. இந்த பக்கம் கிரேவியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அந்த உருண்டைகள் எல்லாம் எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ரொம்ப கலக்கக்கூடாதுங்க, உருண்டைக்கு உடஞ்சிடும். மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். எல்லாம் அந்த சாறு, அந்த புளி, உப்பு, காரம்லாம் அந்த உருண்டைகளை பிடிச்சி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ரெடி ஆயிடுச்சிங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இன்னும் நம்ம மூடி வச்சிடலாம், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து சூடு சாதம் வச்சுருக்கிறேன், சாதம் போட்டுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புங்க, குழம்பு போட்டுக்கலாம். நான் மோர் தான் வச்சுருக்கிறேனுங்க. இன்றைக்கி நான் ரசம்லாம் வைக்கலை, மோர் வச்சுருக்கிறேன். மோரில் எப்போவுமே நான் வெண்ணெய் எடுத்துருவேன். பருப்பு உருண்டை குழம்பு, மோர், லஞ்சு ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.